வடசென்னை தொகுதியில் வேட்புமனு தாக்கலின் போது திமுக அதிமுக இடையே வாக்குவாதம். முதலில் யார் வேட்புமனு தாக்கல் செய்வது என்பதில் மோதல். உதகையில் எல் முருகனும் அதிமுக வேட்பாளர் லோகேஷ் தமிழ்செல்வனும் ஒரே நேரத்தில் மனு தாக்கல் செய்ய வந்ததால் பரபரப்பு. அதிமுகவினரை போலீசார் தடுத்ததால் தள்ளுமுள்ளு, எஸ்பி வாகனம் மீது தாக்குதல். தமிழ்நாட்டில் வேட்புமனு தாக்கல் விறுவிறுப்பு. முக்கிய கட்சிகளின் வேட்பாளர்கள் தேர்தல் அலுவலர்களிடம் அடுத்தடுத்து மனு. தென்சென்னை தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் தமிழிசை, தமிழச்சி தங்கபாண்டியன் வேட்புமனு தாக்கல். ஒருவரை ஒருவர் சந்தித்து நலம் விசாரித்துக் கொண்டனர். சில்லறை காசுகளுடன் வந்து வேட்புமனு தாக்கல் செய்த வேட்பாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து நூதனம். வேட்புமனு தாக்கலின் போது ஓ பன்னீர்செல்வம் நவாஸ் கனி சந்திப்பு. ராதிகா சரத்குமாரும் விஜய பிரபாகரனும் ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்து. JNU மாணவர் சங்க தேர்தல் வெற்றி. வலதுசாரி பாசிச சக்திகளின் வீழ்ச்சிக்கு கட்டியம் கூறுவதாக முதலமைச்சர் கருத்து. நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய மக்கள் ஒன்று சேர்ந்து பாஜகவை வீழ்த்துவார்கள் என்று உறுதி. குளச்சல் துறைமுகத்தில் பாஜக நிர்வாகிகளை மீனவர்கள் விரட்டி அடித்ததால் பரபரப்பு. பாஜக முயற்சியால் மீனவர்கள் விடுவிக்கப்பட்டதாக கூறி வரவேற்க வந்ததால் விரட்டி அடித்தனர். ஓ பன்னீர்செல்வம் அதிமுக பெயர் மற்றும் இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்த தடை தொடரும். பன்னீர்செல்வத்தின் மேல்முறையீட்டு மனு மீது இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க உயர்நீதிமன்றம் மறுப்பு. சென்னை பாடி அருகே கண்டெய்னரில் கொண்டுவரப்பட்ட பாஜக கொடி, தொப்பிகள் மூட்டை மூட்டையாக பறிமுதல். ஹரியானாவிலிருந்து வந்த கண்டெய்னர் லாரியை மடக்கி தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் அதிரடி. குன்னூருக்கு சுற்றுலா வந்த பஞ்சாபை சேர்ந்தவர்களிடமிருந்து 70,000 ரூபாய் பறிமுதல். பணத்தை திருப்பி கேட்டு கதறி எழுத பஞ்சாபி பெண், கலங்க வைக்கும் காட்சி. மயிலாடுதுறை, நெல்லை மக்களவை தொகுதிகளுக்கான காங்கிரஸ் வேட்பாளர்கள் இன்று அறிவிப்பு. விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கும் இன்றே வேட்பாளர் அறிவிக்கப்படுவார் என்று செல்வ பெருந்தகை தகவல். தமிழ்நாட்டில் ராகுல்காந்தி விரைவில் சூறாவளி பிரச்சாரம். இந்தியா கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டுகிறார். சிதம்பரம் நடராஜர் கோயிலில் உள்ள கோவிந்தராஜ பெருமாளுக்கு பிரம்மோற்சவத்தை நடத்த கோரி வழக்கு. பொது தீட்சிதர் குழு 24ஆம் தேதிக்குள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் இறுதிக்கெடு. கிருஷ்ணகிரி அதிமுக எம்எல்ஏ அசோக்குமார் வெற்றி பெற்றதை எதிர்த்து வழக்கு. நிராகரிக்கப்பட்ட 605 தபால் வாக்குகளை மறு எண்ணிக்கை நடத்தி அறிக்கை அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. விருதுநகர் தொகுதியில் போட்டியிடும் ராதிகா சரத்குமார் வாக்கு சேகரிப்பு. விஜயகாந்தின் மகன் விஜய பிரபாகரன் தனக்கும் மகன் போலத்தான் என ராதிகா பேட்டி. பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு நாளை தொடங்குகிறது. 900,000 பேர் தேர்வு எழுதுகின்றனர்.
28 ஆண்டுகளுக்கு பிறகு JNU மாணவர் சங்க தலைவராக தலித் மாணவர் தேர்வு. வெற்றி பெற்ற இடதுசாரி மாணவர் அமைப்பினருக்கு குவிகிறது பாராட்டு. ஐபிஎல் கிரிக்கெட்டில் இன்று பெங்களூரு பஞ்சாப் அணிகள் மோதல். சொந்த மண்ணில் வெற்றி கணக்கை பெங்களூரு தொடங்குமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.